Welcome to DOT Bilingual E-Lecturer for Diploma Student. Subject Surveying 2 Lesson Theolite. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டீரியோடைக்கோமெட்ரி. ஸ்டீரியோடைக்கோமெட்ரியில் கிரேடியன் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். கிரேடியனில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஸோ கிரேடியன் இஸ் ஈக்குவல் டு த வெர்டிகல் டிவைட் பை த ஹரிசாண்டல். த ரேஷியோ பிட்வீன் வெர்டிகல் டிவைட் பை த ஹரிசாண்டல் இஸ் தி கிரேடியன். ஸோ த கிரேடியனுக்கான ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க, டூ பாயிண்ட் ஏ அண்ட் பி ஆர் ஆன் த ஆப்போசிட்ஸ் ஆஃப் ஏ சம்மிட். ஸோ இங்கே உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு சம்மிட் இருக்குது, ஒரு அப்பர் பாயிண்ட் இருக்குது, அதில் பிங்கிற பாயிண்ட் இருக்குது. த டேக்கோமீட்டர் வாஸ் செட்டப் ஆன் பி. ஸோ இது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து அந்த சம்மிட்டில் உயரமான இடத்துல வச்சுருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தென் த டாப் ஆஃப் த சம்மிட் த ஃபாலோவிங் ரீடிங்ஸ் ஆர் டேக்கன். ஸோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து ஒரு டாப் இடத்துல வச்சுட்டு நம்ம வந்து ரீடிங் எடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த கிரேடியன் ப்ராப்ளம் வந்து ஒவ்வொரு செமஸ்டர்லேயும் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் வரக்கூடிய இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. முதல்ல வந்து இந்த கிவன் டேட்டா ஃபுல்லாக பாருங்கள். கிவன் டேட்டாவில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷனுங்கிறது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பிபின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிங்கிறது இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சிஸ் அது 1.5. ஸோ ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அதனுடைய உயரம் இந்த வந்து 1.5 கொடுத்துருக்கு. தென் ஸ்டாஃப் ஸ்டேஷன், ஸ்டாஃப் வந்து ரெண்டு இடத்துல ஏ அண்டு பிங்கிற ரெண்டு இடத்துல வச்சு ரீடிங் எடுத்திருக்காங்க. ஸோ வெட்டிங் ஆங்கிள், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் எடுத்திருக்காங்க. தென் ஸ்டீரியோடைக்கோமெட்ரியை பொறுத்துள்ள உங்களுக்கு 3 கிராஸ்கர் ரீடிங், ஸோ அதுக்கான ரீடிங் கொடுத்துருக்கு. தென் ஆர்எல் ஆஃப் பி கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு கிரேடியன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான டேட்டா ஸ்டீரியோடைக்கோமெட்ரியில் கொடுத்துருக்கு. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் எங்கே செட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் ஸ்டாஃப் எங்கே பிடிச்சிருக்காங்க, வெர்டிகல் ஆங்கிள் என்ன, இன்ஸ்ட்ருமெண்ட் ஹைட் என்ன, ஆர்எல் என்ன, எல்லா டேட்டாவும் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம கிரேடியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீரியோடைக்கோமெட்ரியை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து கான்ஸ்டன்ட், ரெண்டு கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா. ஸோ மல்டிபிள் கண்டன் ஏ டேக்கோமெட்ரி ஃபிட் அது அனாலிட்டிகல் இருந்துச்சுன்னா த கே டேம் வந்து 0. ஸோ கே டேம் 0 அப்படிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லா டைப் ஆஃப் ப்ராப்ளமுமே அனாலிட்டிக்கல் லென்ஸு யூஸ் பண்ணி இருக்கிறதுனால கே டேம் 0 ஆயிரும். கான்ஸ்டன்ட் மல்டிபிள் கான்ஸ்டன்ட் மட்டும் 100 இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்க டேட்டா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்கெட்சு கொடுத்த டேட்டாவுக்கு ஒரு ஸ்கெட்சு போட்டுடணும். இதுதான் சம்மிட், இதுதான் பி பாயிண்ட், இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் பி, பாயிண்ட் ஏ ஸ்டாஃப் ஸ்டேஷன், பாயிண்ட் பி ஸ்டாஃப் ஸ்டேஷன். ஸோ இதுலேயும் வந்து 3 ரீடிங் எடுத்திருக்காங்க, இதுலேயும் 3 ரீடிங் எடுத்திருக்காங்க. ஸோ இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்ட் ஹைட்டும் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்கெட்சு வந்து கொடுத்துருக்க டேட்டாவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்கெட்சு போட்டுடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இப்போது கொடுத்துருக்க டேட்டா ஸ்கெட்சு போட்டிங்கன்னா, முதல்ல வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் போட்டுறீங்க, அதுக்கப்புறம் ஸ்டாஃப் ஸ்டேஷன் போட்டுறீங்க. இங்கே ஒரு ஏங்கிற ஸ்டாஃப் ஸ்டேஷன், இங்கே பிங்கிற ஸ்டாஃப் ஸ்டேஷன். ஸோ இது வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இந்த டேக்கோமீட்டர் ஃபிட்டட் வித் அனாலிட்டிகல் லென்ஸ். ஸோ அவங்க கேட்டிருக்கிறது கிரேடியன் கேட்டிருக்காங்க. ஸோ கிரேடியன்ங்கிறது ஜிங்கிறது என்னென்னாக்கா வி பை ஹெச். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னாக்கா, ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வேணும், வெர்டிகல் டிஸ்டன்ஸ் வேணும். ஸோ இதுதான் கிரேடியன். இந்த ஜியை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு நம்ம என்னென்ன காம்போனன்ட் வந்து கண்டுபிடிக்கணும், வி என்னென்னு கண்டுபிடிக்கணும், ஹெச் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஹெச்ங்கிறது வந்து இந்த டிஸ்டன்ஸ். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து இது ஏ இது பி. ஸோ இந்த D1 டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணோம், இந்த டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணோம், இது D2. ஸோ இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்கிறோம், ஹெச்னு சொல்கிறோம். இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் சொல்கிறோம், இதுதான் ஹெச்னு சொல்கிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணோம், நம்மளுக்கு கிரேடியன் கால்குலேட் பண்ணோம்னா முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, வி காம்போனன்ட் தெரியணும், ஹெச் காம்போனன்ட் தெரியணும். ஸோ ஹெச்ங்கிறது என்ன அப்படின்னா D1, D2. இந்த விங்கிறது என்னென்னா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஹைட்லேருந்து, இன்ஸ்ட்ருமெண்ட் ஹைட்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஆக்சுவலாக V1, இது வந்து H1. அதே மாதிரி இது வந்து V2, இது வந்து என்ன V2, இது H2. ஸோ அப்போ நீங்கள் வி காம்போனன்ட் தெரிஞ்சு ஹெச் காம்போனன்ட் தெரிஞ்சால் நம்மளால் என்ன கால்குலேட் பண்ண முடியும்னா, கிரேடியன் கால்குலேட் பண்ண முடியும். இதான் தெரிஞ்சுக்கணும். கிரேடியன்ங்கிறது என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த ஹரிசாண்டல் காம்போனன்ட், இது வெர்டிகல் காம்போனன்ட், இதுதான் வி, இது ஹெச். ஸோ இந்த லைனை தான் என்ன சொல்கிறோன்னா ஜின்னு சொல்கிறோம்.
இதுதான் கிரேடியன்ட். ஸோ இந்த கிரேடியங்கிறது வந்து இட் இஸ் ஏ ஸ்லோப், ஸ்லோப் த ரேஷியோ பிட்வீன் வெர்டிகல் டிவைடட் பை த ஹரிசாண்டல். இந்த கிரேடியன்ட் ஜிங்கிறது வந்து இந்த வெர்டிகல் ஒரு 100 மீட்டர் ஹரிசாண்டல் இருந்தால் 5-6 மீட்டர் வந்து வெர்டிகல் இருக்குன்னா இந்த வெர்டிகலுக்கும் ஹரிசாண்டலுக்குள்ள ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த இன்க்ளைன்ட் லைனை தான் என்ன சொல்கிறோன்னா கிரேடியன்னு சொல்கிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம ரோடில் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் இருக்குது, நார்மல் ரோடு இருக்குது, பிரிட்ஜ் இருக்குது அப்படின்னாக்கா அந்த நார்மல் ரோடுலேருந்து பிரிட்ஜினுடைய உயரத்தை வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்லோப்பிங் லைனை தான் இந்த கிரேடியன்ட் ஜின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்கா இப்போ நம்ம ஸ்டேடியோ டயகிராமெட்ரியை பொறுத்து நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து ஃபார்முலா வந்து டிக்கான ஃபார்முலா வந்து சிஎஸ் காஸ்குவேர் டீட்டா, சிஎஸ் காஸ்குவேர் டீட்டா ப்ளஸ் இல்லையா ப்ளஸ் கே காஸ் டீட்டா. ஸோ இதில் வந்து அனாலிட்டிக்கல் லென்ஸ் இருக்கிறதுனால இந்த டேர்ம் ஜீரோ ஆயிரும். அனாலிட்டிக்கல் லென்ஸ் இருக்கிறதுனால இது வந்து ஜீரோ ஆயிரும், இந்த டேர்ம் வந்து ஜீரோ ஆயிரும். அதனால் இதை வந்து கவலைப்பட தேவையில்லை. நம்ம வந்து சிஎஸ் காஸ்குவேர் டீட்டா, சி வந்து டேகோமெட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்து மல்டிபிளிங் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, 100 கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டா கொடுத்துருக்காங்க, இதில் டேட்டாவிலே பார்த்திங்கன்னா டீட்டா கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் கொடுத்துருக்காங்க 10 டிகிரி 12 டிகிரி. ஸோ அதனால் நம்ம டிங்கிற ஃபார்முலா வந்து சிஎஸ் காஸ்குவேர் டீட்டா, இதில் சி இஸ் ஈக்குவல் டு 100, சி இஸ் ஈக்குவல் டு 100 காஸ் ஸ்கொயர், அது 10 டிகிரி, காஸ் 10 டிகிரி கொடுத்துருக்கு. ஸோ இதை மட்டும் போட்டால் எஸ் வந்து ஸ்டாஃப் இன் ரீடிங், எஸ் வந்து 3 கிராஸ்கர் ரீடிங் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த 2.9லேருந்து 1.15 கழிச்சிங்கன்னா கிடைக்கக்கூடிய தான் S1. அதே மாதிரி 2.355லேருந்து 0.855 கழிச்சிங்கன்னா கிடைக்கிறது S2. ஸோ அதனால் இந்த சிஎஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டாஃப் இன்டர்செப்ட். ஸோ அதனால் 100 ஸ்டாஃப் இன்டர்செப்ட், காஸ் ஸ்கொயர், டீட்டா வந்து 10 டிகிரி போட்டிங்கன்னா யூ வில் கெட் த D1. ஸோ அது வந்து D1ங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். D1 வந்து ஆக்சுவலி 176.91 மீட்டர். ஸோ நம்ம வந்து D வந்து கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இது திஸ் இஸ் தி ஃபஸ்ட் ஸ்டெப். தென் நெக்ஸ்ட் வந்து D2. நெக்ஸ்ட் என்ன D2? D2க்கும் அதே ஃபார்முலா தான், அதே சிஎஸ் காஸ்குவேர் டீட்டா. ஸோ அனாலிட்டிக்கல் லென்ஸ்னால அந்த கே டேர்ம் ஜீரோ ஆயிரும். இப்போ சிங்கிறது வந்து 100. இந்த S1 அங்கே S ங்கிறது என்னென்னா நம்ம அந்த ஸ்டேபிளேஷனில் கொடுத்துருக்கலையா S2. ஸோ S2 கொடுத்துருக்கு. அந்த S2 வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேபிளில் பாருங்கள், 2.355 -0.855. ஸோ இதை கழிச்சோம்னா 0, 0, 13, 9 போச்சுனாக்கா 13, 8 போச்சுன்னா 5, 0, 0, 5, 1. ஸோ 1.500. ஸோ அதனால் நம்ம ஆக்சுவலாக S1, S2 கண்டுபிடிச்சிடலாம். அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம். ஸோ S2 வந்து 1.500. ஸோ இதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம். சப்ஸ்டிட் பண்ணினாக்கா 0.500 கட் பண்ணால் தென் காஸ் ஸ்கொயர் டீட்டா வந்து அது வந்து 12 டிகிரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டி டூ கண்டுபிடிச்சிடலாம். டி டூ கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க, 146.389 மீட்டர். ஸோ D1, D2 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ D1, D2 ஸ்டேடியா டேகாமெட்ரியில் ஒரே ஃபார்முலா தான், சிஎஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் கே காஸ் டீட்டா. ஸோ சிங்கிறது மல்டிபிள் கான்ஸ்டன்ட்டு, எஸ்ஸுங்கிறது ஸ்டாஃப் இன்டர்செப்டு, டீட்டா அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ D1, D2 கால்குலேட் பண்ணிடலாம். அடுத்தது வந்து நம்மளுக்கு கால்குலேட் பண்ண வேண்டியது V1, V2. V1ங்கிறது வந்து D×tan θ1 ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். ஸோ V2 = D×, அதாவது D1 இது வந்து D2, டேன் டீட்டா டூ. ஸோ இதுவும் வந்து நம்ம டீட்டா தெரியும், D1, D2 நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ D1, D2 யூஸ் பண்ணி நம்ம D1ங்கிறது θ1 வந்து 10 டிகிரி, θ2ங்கிறது 12 டிகிரி. ஸோ அது வந்து டேட்டா குவன் டேட்டாவில் கொடுத்துருக்கு, இங்கே 12 டிகிரி கொடுத்துருக்கு. ஸோ அதனால் நம்ம V1, V2 கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ V1 என்ன வந்திருக்கு பாருங்கள், V1ஐ பொறுத்தவரை யூ வில் கெட் 31.265. V1 = 31.256 மீட்டர். தென் V2 = இட் இஸ் ஆல்சோ 31.186 மீட்டர். ஸோ V1, V2 இப்போ இந்த கிரேடியனில் வந்து நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் தெரியணும், வெர்டிகல் ஹைட் தெரியணும், ரெண்டு காமன் தெரிஞ்சால் நம்ம கிரேட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ D1, D2 அண்டு
V1 V2 இது கால்குலேட் பண்ணிச்சுன்னா நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை பாருங்கள். கிரேடியனுங்கிறது என்ன அப்படின்னா, இந்த பிங்கிற பாயிண்ட்லேருந்து இந்த ஏங்கிற பாயிண்ட்டுக்குள்ளே ஹரிசாலனி டிஸ்டன்ஸ் எவ்வளவு, அதனால வெர்டிகல் காம்பனண்ட் எவ்வளவு இதுக்கு அதுக்கும். ஸோ இந்த ஆரல்லேருந்து இந்த ஆரல்லேருந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம்னா நம்ம வெர்டிகல் காம்பனண்ட் தெரிஞ்சிடும். இந்த பாயிண்டுடைய ஆரல் வந்து கொடுத்துருக்கு. ஸோ 450 வந்து ஆரல் ஆஃப், இங்கே பாருங்கள், ஆரல் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆரல் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சிஸ் மைனஸ் வி மைனஸ் H1. ஸோ ஆரல் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சிஸ் இஸ் ஈக்குவல் டு 450 பாயிண்ட். இது வந்து அது கிவன் டேட்டா. ஆரல் ஆஃப் பிஎம் வந்து கொடுத்துருக்கு, ப்ளஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஹைட்டும் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் வி கேன் கால்குலேட் ஆரல் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சிஸ். ஆரல் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சிஸ் ஈக்குவல் டு, நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த ஆரல் ஆஃப் பிஎம் இந்த இடத்துல கொடுத்துருக்கு. இந்த இடத்துல ஆரல் ஆஃப் பிஎம் 450 நம்ம டேட்டாவிலே கொடுத்துருக்கு, ஆரல் ஆஃப் பிஎம் கொடுத்துருக்கு. ஸோ ஆரல் ஆஃப் பிஎம்மும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஹைட்டும் கூட்டினா, இதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட் ஹைட்டு, இதை கூட்டினீங்கன்னா யூ வில் கெட்டு ஆரல் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சிஸ், ஆரல் ஆஃப் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சிஸ் கிடச்சிரும். ஸோ இந்த ஆரல் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சிஸ் வந்து 452.00 meters. ஸோ இந்த இது தெரிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட்டு வாட் யூ ஆர் கோயிங் டு கால்குலேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த பாயிண்டுடைய ஆரல் நம்ம வந்து ஆக்சுவலாக கால்குலேட் பண்ணோம். ஸோ ஆரல் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சிஸ் மைனஸ் V1 மைனஸ் H1. ஸோ அந்த மைனஸ் V1 மைனஸ் H1 போட்டிங்கன்னா யூ வில் கெட் தி ஆரல் ஆஃப் ஸ்டாஃப் ஸ்டேஷன் பாயிண்ட் ஏ. இங்கே பாருங்கள், ஆரல் ஆஃப் ஸ்டே ஈக்குவல் டு ஆரல் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சிஸ் மைனஸ் V1 மைனஸ் H1. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் தி ஆரல் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சிஸ், ஆரல் ஆஃப் ஸ்டாஃப் ஸ்டேஷன் 418.726. ஸோ இது கிடச்சிரும். இது வந்து ஆரல் ஆஃப் ஏ. தென் ஆரல் ஆஃப் பி, அதே ஆரல் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சிஸ் மைனஸ் V2 மைனஸ் H2. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கெட்சில் பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஆஃப் காலிமேஷன் இதான் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சிஸ். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சிஸிலிருந்து இந்த மைனஸ் V2 மைனஸ் H2னா இந்த பாயிண்டுடைய ஸ்டாஃப் பாயிண்டுடைய உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த ஸ்டாஃப்னுடைய ஆரல் கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆரல் இங்கே இருக்கக்குள்ள கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ஆரல் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த காம்பனண்ட் ஆஃப் வி இப்போ நம்மளுக்கு கண்டுபிடிச்சாச்சு, வி கண்டுபிடிச்சாச்சு, டியும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏபி இஸ் ஈக்குவல் டு D1 D2 கூட்டிக்கணும். D1 D2 கூட்டினீங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு 323.299. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஹெச்சாக வருது. ஆக்சுவலாக த ஹெச் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்கிறேன், D1 plus D2. D1 and D2 கூட்டினா யூ வில் கெட் 323.299 meters. ஸோ இந்த ஹெச் கண்டுபிடிச்சாச்சு. அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்தது வந்து ஆக்சுவலி வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் த கிரேடியன். ஸோ நம்மளுக்கு ரெண்டு காம்பனண்ட் தான் வேணும், வி வேணும் ஹெச் வேணும். ஸோ வி நோ டிஸ்டன்ஸ் D1 D2 and V1 V2. தென் G இஸ் ஈக்குவல் டு இந்த V1 இருக்கு இல்லையா, 31.450 இந்த 418 450 மைனஸ் ஆஃப் 450.5 மைனஸ் ஆஃப் 418.726 டிவைடட் பை ஆக்சுவலி 176 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த D1 கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், இந்த D1 176.91. ஸோ திஸ் இஸ் த வி, திஸ் இஸ் தி ஹெச். The gradient is equal to 1 in. So, நம்ம அப்படியே V என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம், H என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதிலேருந்து 1/H போட்டோம்னா வி வில் கெட் த கிரேடியன், தட் இஸ் கிரேடியன் இஸ் ஈக்குவல் டு 1 in 5.56 meters. ஸோ இதுதான் வந்து கிரேடியன். இப்போ கிடைக்கக்கூடிய அந்த வி காம்பனண்ட்டையும் ஹெச் காம்பனண்ட்டையும் டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1/X போட்டிங்கன்னா ஒரு மீட்டர் வெர்டிகலுக்கு எத்தனை மீட்டர் ஹரிசாண்டல். ஸோ இப்போ இங்கே வந்து 176 meters 7 meters வெர்டிகல்னா ஒரு மீட்டருக்கு எத்தனை மீட்டர் ஹரிசாண்டல் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இதான் ஆன்சர். ஸோ இங்கே 1 in 5.56, அதே மாதிரி இது வந்து பிஏக்கு, பிபிக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 in 4.68. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கிரேடியன் கண்டுபிடிக்கிறோம். ஸோ கிரேடியனை பொறுத்தவரை உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னென்ன, ஸ்கெட்சு போட்டுக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா எழுதணும், வெர்டிகல் டிஸ்டன்ஸாக ஃபார்முலா எழுதணும். ஸோ அதுலேருந்து வெர்டிக்கல் அந்த ஆரல் ஆஃப் காலிமேஷன்லேருந்து உங்களுக்கு அந்த வி காம்பனண்ட் மட்டும் கண்டுபிடிக்கணும். பியிலேருந்து ஆக்சுவலாக
கொடுத்துருக்க பி ஸ்டேஷனுடைய ஆர்எல் வந்து 450.5. அந்த 455 50லேருந்து இந்த 452 418 அப்படிங்கிற அந்த அந்த ஆர்எல் ஆஃப் ஸ்டாஃப் ஸ்டேஷன் ஏயினுடைய அந்த ஆர்எல் கழித்தோம்னா நம்ம கிடைக்கிறது வெர்டிகல் காமன் கிடைக்கணும். ரெண்டு வெர்டிகலையும் எடுத்துகிட்டு வெர்டிகல் காமன் கிடைக்கணும். டிவைட் பை ஹரிசாண்டல் தென் ஒன் இன் ஏ ஒன் பை எக்ஸ் யூ வில் கெட் த கிரேடியன். சிமிலர்லி ஆர்எல் ஆஃப் பி 450.5 மைனஸ் ஆர்எல் ஆஃப் பி. ஆர்எல் ஆஃப் பி ஈக்குவல் டு, அது பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிறது உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு, ஆர்எல் ஆஃப் பி ஈக்குவல் டு 419.245. அந்த 450.5 419.245 கழிச்சிங்கன்னா யூ வில் கெட் தி வெர்டிகல் காமனன்ட். ஸோ அந்த வெர்டிகல் காமனன்ட் டிவைட் பை த ஹரிசானல் காமனன்ட் ஆஃப் டி டூ. அந்த டி டூனுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா 146.389 இருக்குது. இதை கழிச்சிங்கன்னா யூ வில் கெட் தி 1 in 4.68. ஸோ இதுதான் கிரேடியன். த ரிசல்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி ஈக்குவல் டு, நம்ம ஹரிசானல் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க, கிரேடியன் கேட்டிருக்காங்க. கிரேடியன் வந்து 1 in 1.56, இதுதான் அதனுடைய ஆன்சர். ஸோ அடுத்தது வந்து டேஞ்சென்ஷியல் டேக்கோமெட்ரி. நெக்ஸ்ட்டு வந்து இதே ஸ்டேடியா டேக்கோமெட்ரியில் இன்னொரு பார்ட் வந்து டேஞ்சென்ஷியல் டேக்கோமெட்ரி. அந்த டென்ஷன் டேக்கோமெட்ரியில் வந்து வரக்கூடிய ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன இந்த ஸ்டேடியா டேக்கோமெட்ரிக்கும் டேஞ்சென்ஷியல் டேக்கோமெட்ரிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னாக்க, அந்த எஸ் தான் டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த எஸ் தான் டிஃப்ரென்ஸ். அதில் வந்து 3 cross-cut ரீடிங் இருக்கும். ஸ்டேடியா டேக்கோமெட்ரிக்கும் டேஞ்சென்ஷியல் டேக்கோமெட்ரிக்கும் மாணவர்கள் வந்து ரொம்ப கிளியராக நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா 3 cross-cut ரீடிங் கொடுத்தா ஸ்டேடியா டேக்கோமெட்ரி. சிங்கிள் cross-cut ரீடிங் இருந்தால் அது வந்து டேஞ்சென்ஷியல் டேக்கோமெட்ரி. இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே சிங்கிள் cross-cut ரீடிங் தான் இருக்கும். ஸோ 3 cross-cut இருக்காது. அப்போ இந்த டேஞ்சென்ஷியல் டேக்கோமெட்ரிக்குன்னு உள்ள ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை தான் மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த D is equal to S divided by tan theta 1 minus tan theta 2. ஸோ இதுதான் டிக்கான ஃபார்முலா. ஸோ ஸ்டேடியா டேக்கோமெட்ரிக்கும் டேஞ்சென்ஷியல் டேக்கோமெட்ரிக்கும் உள்ள ஒரே டிஃபரன்ஸ் வந்து D மட்டும்தான். ஸோ அந்த V ஃபார்முலா வந்து அதே தான். V ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு D இன்ட்டு டேன் டீட்டா 1 அப்படின்னு தான். ஸோ இதில் ஒன்றும் எந்த சேஞ்சஸும் இல்லை. நீங்கள் காமன் ஃபார்முலா. ஸோ இதே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த எஸ் மட்டும் தான் அதில் 3 cross-cut இருக்கும், சிங்கிள் cross-cut இருக்கும். ஸோ இதே மாதிரி டேட்டா கொடுத்து அதுலேயும் ஸ்டாஃப் பாயிண்டுடைய ஆர்எல் கேட்பாங்க. இதுலேயும் ஸ்டாஃப் பாயிண்டுடைய ஆர்எல் கேட்பாங்க. பாருங்கள், த ஃபாலோயிங் அப்சர்வேஷன் வேர் மேட் பை த டேஞ்சென்ஷியல் மெத்தட் டேக்கோமெட்ரி. ஸோ இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க, ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டாஃப் ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க, வெர்டிகல் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, ஸ்டாஃப் ரீடிங் அண்ட் ஆர்எல். ஸோ பெரும்பாலும் இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளத்தில் ஆர்எல் கொடுத்துருவாங்க. ஸோ ஆர்எல் கொடுத்துட்டோம்னா நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஹைட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் லைன் ஆர்எல் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சிஸ் வந்துடுவீங்க. ஸோ ஆர்எல் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சிஸ் ஒன்றுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்கெட்சை பார்த்து அடுத்து எந்த பாயிண்டுடைய ஆர்எல் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுட்டு கீழே இருந்தால் கழிக்கணும், மேலே இருந்தால் கூட்டணும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இந்த ஸ்டேடியா டேக்கோமெட்ரியை பொறுத்தவரை 2nd யூனிட்டில் வரக்கூடிய ப்ராப்ளத்தில் டேஞ்சென்ஷியல் எதுனாலும் சரி ஆர்எல் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆர்எல் கொடுத்துட்டாங்கன்னா அதுலேருந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஹைட்டு, லைன் ஆஃப் காலிமேஷன் வந்ததுக்கப்புறம் மேலே போனால் கூட்டணும், கீழே வந்தால் கழிக்கணும். ஸோ இதுதான் ஆர்எல் கண்டுபிடிக்கிறது. இதுலேயும் ஆர்எல்லாம் கேட்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டிட்டர்மின் த ஹரிசானல் டிஸ்டன்ஸ் ஓஏ அண்ட் ஆர்எல் ஆஃப் ஸ்டேஷன் ஏ. ஸோ ஏங்கிற ஸ்டாஃப் ஸ்டேஷனில் இருக்கக்கூடியதுக்கான ஆர்எல் கேட்குறாங்க. இங்கே எப்படின்னாக்க, ஒரு ஆங்கிள் வந்து மேலே இருக்குது, ஒன்று கீழே இருக்குது. இதனுடைய கண்டிஷன் என்ன, ஒன் ஆங்கிள் பீயிங் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், ஒன் ஆங்கிள் பீயிங் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஸோ இது காமன் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா வரும்போது ஒன்று மேலேயும் ஒன்று கீழே வரும்போது இந்த ஃபார்முலா வந்து என்னென்னா இங்கே ப்ளஸ் ஆயிரும். ஸோ இதே ஃபார்முலா தான், பட் த சைன் பிகம் ப்ளஸ் பாசிட்டிவ் ஆயிரும். ஸோ அதாங்க போட்டிருக்காங்க. ஸோ டிக்கான அந்த எஸ்ஸுங்கிற இந்த இன்டர்செப்டை வந்து மேலே உள்ள ரீடிங் ரெண்டு ரீடிங்கை வந்து நீங்கள் ஆக்சுவலாக இதுலேருந்து கழிச்சிங்கன்னா எஸ் கிடச்சிரும். பட் ஒன்று மேலே, அதாவது ஆங்கிள் எலிவேஷன், ஒன்று கீழேனா இது வந்து இந்த சைன் மட்டும் ப்ளஸ் ஆயிரும். ஸோ டி கண்டுபிடிச்சிடலாம். டின்னு கண்டுபிடிச்சா அந்த வீ கண்டுபிடிச்சிடலாம். வீ கண்டுபிடிச்சா ஆர்எல் ஆஃப் ஸ்டாஃப் ஸ்டேஷன் இஸ் ஈக்குவல் டு ஆர்எல் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் ப்ளஸ் ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மைனஸ் வி மைனஸ் ஹெச். இங்கே ஏன் மைனஸ் வி மைனஸ் ஹெச் போகிறோம்னா, இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக இதுதான் ஸ்டாஃப் ஸ்டேஷன். இதுலேருந்து இந்த ஃபஸ்ட் ரீடிங் வந்து ஹெச், இதுலேருந்து இங்கே வரும்போது ஆக்சியல் கேர் ரீடிங் வரைக்கும் வி. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பாயிண்ட்டினுடைய ஆர்எல் வேணும் அப்படின்னா
நீங்கள் என்ன பண்ணணும், இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சிஸ் போய், இதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சிஸ், இங்கே ஆர்டர் கொடுத்துருக்காங்க, இதை கூட்டுறீங்கன்னா ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சிஸ் வந்துடும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சிஸிலேருந்து மைனஸ் வி மைனஸ் ஹெச், மைனஸ் வி மைனஸ் ஹெச். ஸோ இந்த இதை நீங்கள் கழிச்சிங்கன்னா யூ வில் கெட் த ஆர்எல் ஆஃப் ஸ்டேஷன் இ. ஸோ நம்மளுக்கு வந்து டி கேட்குறாங்க, டிக்கான ஃபார்முலா இந்த ரிசல்ட் இல்லை அரிசான் டிஸ்டன்ஸ் ஓஏ இஸ் ஈக்குவல் டு இந்த டிஸ்டன்ஸ், இங்கே டி கண்டுபிடிச்சிருவோம், ஆர்எல் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால் டேஞ்சென்ஷியல் டேக்காமெட்ரியை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரே ஃபார்முலா தான், இந்த ஃபார்முலா தான். ஸோ இது வந்து காமன் ஃபார்முலா, இது ஆங்கிளா வெலிவேஷனுக்கு, இது மேலே ஒன்றுக்கு மேலே ஒரு எலிவேஷன் ஒரு டிப்ரெஷன் தான் ப்ளஸ் வரும். ஸோ அடுத்த கேஸை பார்ப்போம். அடுத்த கேஸ் வந்து போத் ஆங்கிள் பீயிங் இன் எலிவேஷன், ரெண்டுமே எலிவேஷனாக இருக்குது, அப்போ எப்படி நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது? ஸோ த டூ ஆப்சர்வேஷன் ஆர் டேக்கன் அப்பான் ஏ வெர்டிகல் ஸ்டாப் பை மீன்ஸ் ஆஃப் ஏ தியோலைட் ஆஃப் விச் த ரெடியூஸ் லெவல் ஆஃப் த டியூனர் ஆக்சிஸ் 10.5. ஸோ அந்த டியூனர் ஆக்சிஸுடைய ரெடியூஸ் லெவலே கொடுத்துட்றாங்க, டியூனர் ஆக்சினுடைய ரெடியூஸ் லெவலே கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்பொழுது மாணவர்கள் வந்து தயவுசெய்து விச் ரெடியூஸ் லெவல் ஆஃப் த டியூனர் ஆக்சிஸ் 10.5. இப்போ இங்கே ஆர்எல் தேவையில்லை, அந்த ஆர்எல் லைன் ஆஃப் காலிமேஷனுடைய ஆர்எல் கொடுத்துருக்காங்க. இன் கேஸ் ஆஃப் த ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் சைட் டைரக்டட் டு ஃபஸ்ட் லைன் ஆஃப் சைட் வந்து 0.5, அந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆங்கிள். ஸோ ஸ்டாஃபை வந்து என்ன பண்ணுறாங்க, டேஞ்சென்ஷியல் மெத்தடில் ரெண்டு இடத்துல பைசெக்ட் பண்ணுறாங்க, அந்த ரெண்டு இடத்தினுடைய ஆங்கிளும் ரீடிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. பட் என்ன கேட்குறாங்கன்னா, கம்ப்யூட் த ரெடியூஸ் லெவல் ஆஃப் ஸ்டாஃப் ஸ்டேஷன் அண்ட் இட்ஸ் ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் வந்து. ஸோ இதை திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் கேட்பாங்க, ஆர்எல் கேட்பாங்க. ஸோ இது ஸ்டேடியா டேக்காமெட்ரியாக தானே சரி, டேஞ்சென்ஷியல் டேக்காமெட்ரியாக தானே சரி, அவங்க ஆர்எல் கேட்பாங்க, டிஸ்டன்ஸ் கேட்பாங்க. ஸோ இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது மாணவர்களுக்கு டிக்கான ஃபார்முலா, டிக்கான ஃபார்முலா. ஸ்டேடியா டேக்காமெட்ரியில் எப்படி நம்ம டி ஈக்குவல் டு சிஎஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு போட்டோமோ, இங்கே வந்து டி ஈக்குவல் டு எஸ் டிவைடட் பை டேன் டீட்டா 1 மைனஸ் டேன் டீட்டா 2. இந்த டேன் டீட்டா 1ங்கிறது என்ன அப்படின்னா, விச் இஸ் கிரேட்டர், எது அதிகமாக இருக்கோ அந்த அதிகமான இருக்கக்கூடிய இதை தான் முன்னாடி போடணும், மைனஸ் சின்ன ஆங்கிள் போடணும், அப்போ தான் கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து பாசிட்டிவாக கிடைக்கும். இதை மட்டும் நல்லா மாணவர்கள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக டி கண்டுபிடிக்கிறது ஆர்எல் கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸி. ஸோ நீங்கள் வந்து பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் டிக்கான ஃபார்முலா, தென் ஆர்எல். ஆர்எல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாஃபுடைய பாட்டம் பாயிண்டில் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு கொடுத்துருக்க டேட்டாவை வந்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், இந்த ஃபார்முலா இந்த வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், இந்த டிக்கான ஃபார்முலா இதுதான், ஏஸ் டிவைட் பை டேன் டீட்டா 1 மைனஸ் டேன் டீட்டா 2. ஸோ இதுதான் ஃபார்முலா. நீங்கள் அந்த ஸ்கெட்சு மட்டும் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்கெட்சு மட்டும் போட்டுவிட்டால் அடுத்து வெரி வெரி சிம்பிள், இந்த குயிக்லி வித்தின் 2 or 3 minutes யூ கேன் ஃபைண்ட் அவுட் த ஆன்சர். ஸோ நம்ம ஸ்கெட்சு வேணும், இதில் எந்த இடத்துல ஆர்எல் கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஆர்எலே கொடுத்தாங்க, லைன் ஆஃப் காலிமேஷன் ஆர்எலே கொடுத்தாங்க, லைன் ஆஃப் காலிமேஷன் ஆர்எல் கொடுத்தா இந்த டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க, இதுதான் டி. டிகா ஃபார்முலா சொல்லிட்டேன், எஸ் டிவைட் பை எஸ்ங்கிறது இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள், ரெண்டு ஸ்டாஃப் இன்டர்செப்ட் இருக்கும் இல்லை டிஃப்ரென்ஸ் தான் எஸ். ஸோ எஸ்ஸுங்க சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இங்கே டீட்டா 1 கொடுத்துருக்கு, டீட்டா 2 கொடுத்துருக்கு, டீட்டா 1ங்கிறது பெருசு, ஸோ டீட்டா 2ங்கிறது சின்னது, ஸோ அதையும் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ டி வந்து ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணால் வி வந்து ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே பாருங்கள் டி டேன் ஆல்ஃபா 2. ஸோ இது வரைக்கும் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்டாஃப் இன்டர்செப்ட் வரைக்கும் உள்ளது தான் வி. ஸோ அதையும் கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ அது கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ எலிவேஷன் ஆஃப் ஸ்டாஃப் ஸ்டேஷன், ஸ்டாஃப் ஸ்டேஷனுங்கிறது ஆக்சுவலாக ஸ்டாஃப் எந்த இடத்துல இருக்கோ அதனுடைய பாயிண்ட்டுக்கு தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ இந்த பாயிண்ட்டு தான் ஆக்சுவலாக ஆர்எல் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது இந்த லைன் ஆஃப் சைட் இருக்கு இல்லையா, இந்த லைன் ஆஃப் காலிமேஷன் இருக்கு இல்லையா, அதனுடைய ஆர்எல் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், எலிவேஷன் ஆஃப் ஸ்டாஃப் ஸ்டேஷன் இஸ் ஈக்குவல் டு ஆர்எல் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சிஸ், இது 160.5. ஆர்எல் ஆஃப் ஸ்டாஃப் ஸ்டேஷன் ஈக்குவல் டு ஆர்எல் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சிஸ் ப்ளஸ் வி மைனஸ் ஹெச், ப்ளஸ் வி மைனஸ் ஹெச். அதாவது இந்த லைன் ஆஃப் காலிமேஷனில் இருந்து இந்த லைன் ஆஃப் காலிமேஷன் இங்கே இருக்குன்னா, இந்த இது வந்து ஆக்சுவலாக இந்த ஸ்கெட்சில் வந்து உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி போடணுன்னா, இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் இங்கே இருக்குது, இது லைன் ஆஃப் காலிமேஷன், இது லைன் ஆஃப் காலிமேஷன். இப்போ ஸ்டாஃப் வந்து இங்கே இருக்குது,
ஸ்டாஃப் வந்து இங்கே இருக்குது. இப்போது இந்த லைன் ஆஃப் கால்மேஷன் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சிஸ் இதனுடைய உயரம் கொடுத்துருக்காங்க 160.5 கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க கேட்குறது இந்த பாயிண்டுடைய ஆர்எல் கேட்குறாங்க, இதுதான் ஏ இல்லையா. இப்போது நம்ம லைன் ஆஃப் கால்மேஷன்லேருந்து இந்த பாயிண்ட் இதுதான் வி, இதுதான் வி. இப்போ இந்த பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த பாயிண்ட் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும், இந்த பாயிண்ட்டு கால்குலேட் பண்ணும். ஸோ அப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஆர்எல் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சிஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்எல் ஆஃப் ஸ்டாஃப் ஸ்டேஷன், ஆர்எல் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சிஸ் ப்ளஸ் வி மைனஸ் ஹெச். ஸோ ப்ளஸ் வி மைனஸ் ஹெச். அப்போது இங்கே கீழே வந்து இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல வந்து என்னது உங்களுக்கு ப்ளஸ் வி மைனஸ் ஹெச், மைனஸ் ஹெச்ங்கிறது வந்து உங்களுக்கு இது, இது வந்து ஹெச். ஸோ இது இல்லை, இந்த இது பாயிண்ட் ஹெச். அப்போது இந்த லைன் ஆஃப் காலிமேஷன்லேருந்து நம்ம இந்த வியை கால்குலேட் பண்ணி இந்த ஹெச்சை கழித்தோம்னா யூ வில் கெட் த ஆர்எல் ஆஃப் பாயிண்ட் ஏ, ஆர்எல் ஆஃப் பாயிண்ட் ஏ, ஆர்எல் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சிஸ் ப்ளஸ் வி மைனஸ் ஹெச். ஸோ இது மாதிரி உங்களுக்கு டேஞ்சன்ஷியல் மெத்தடில் ஆர்எல் எந்த இடத்துல கேட்குறாங்கிறதுக்கு நம்ம டேட்டா வச்சுட்டு ஸ்கெட்சு மட்டும் கரெக்டாக போட்டால் போதும். ஸ்கெட்சு கரெக்டாக போட்டால் அதுக்கப்புறம் லைன் ஆஃப் காலிமேஷன் மேலே இருந்தால் ப்ளஸ் வி மைனஸ் ஹெச். ஸோ இது மாதிரி நம்ம டியும் கண்டுபிடிச்சிடலாம், ஆர்எல் ஆஃப் ஸ்டேஷன் கண்டுபிடிச்சு, ஸ்டாஃப் ஸ்டேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, போத் ஆங்கிள் பீயிங் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், இதில் டேஞ்சன்ஸ் மெக்கட் மெத்தட்லேயே ரெண்டுமே கீழே இருக்குது. அப்போ அந்த டிக்கான ஃபார்முலா ஒரே ஃபார்முலா தான், டிக்கான ஃபார்முலா ஒரே ஃபார்முலா தான், அதில் எந்த சேஞ்சஸ் இல்லை. இங்கே பாருங்கள், இதே ஃபார்முலா தான். பட் ஸோ இங்கே வந்து என்னென்னாக்க, ஆங்கிள் இருக்கும்பொழுது D1 D2 அங்கே D1 போட்டோம், இங்கே வந்து D2 போடணும், D1 பதிலாக D2 போடணும், அவ்வளோதான். ஸோ பெரிய ஆங்கிளை வந்து முன்னாடி போட்டுட்டு சிங்கிள் ஆங்கிளை பின்னாடி போடணும், அவ்வளோதான். ஸோ அதே ஃபார்முலா தான், இந்த விக்கான ஃபார்முலா அதே தான். ஸோ டிக்கான ஃபார்முலா காமன் ஃபார்முலா, தென் விக்கான ஃபார்முலா D10α2. ஸோ இங்கே வந்து ஆர்எல் ஆஃப் ஸ்டாஃப் ஸ்டேஷன் ஈக்குவல் டு, இங்கே இங்கே இதுதான் ஆர்எல் ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்எல் ஆஃப் பிஎம் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஸ்டாஃப் ரீடிங் ஆஃப் அப்பர் மார்க், ஸ்டாஃப் ரீடிங் ஆஃப் அப்பர் மார்க் ப்ளஸ் வி, ப்ளஸ் வி. இங்கே பாருங்கள், இங்கே ஆர்எல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, ஆர்எல் எங்கே கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலாக பிஎம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அவங்க ப்ராப்ளத்தில் என்ன கேட்குறாங்க, கால்குலேட் ஆர்எல் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் இஃப் தட் ஆஃப் த பெஞ்ச் மார்க் இஸ் 80. ஸோ அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய ஹைட்டு கேட்குறாங்க, இந்த ஹைட்டு கேட்குறாங்க. இந்த ஹைட்டு கேட்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா, ஆர்எல் எங்கே கொடுத்துருக்காங்கிறத பார்க்கணும். ஆர்எல்லேருந்து ப்ளஸ் வி ப்ளஸ் ஹெச் ரெண்டுமே கூட்டினா தான் இங்கே வர முடியும். ஸோ அதனால் ஸ்கெட்சு வந்து ரொம்ப கிளியராக நீங்கள் போட்டிங்கன்னா, அதில் வந்து ஆர்எல் மார்க் பண்ணிங்கன்னா, எப்போயுமே 100 பாயிண்ட்னுடைய ஆர்எல் கண்டுபிடிக்கும் பொழுது நம்ம ஸ்டார்ட் கவுண்ட் பண்ணுறது கொடுத்துருக்க இடத்துல இருக்கக்கூடிய அந்த கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்தக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுலேருந்து எந்த பாயிண்ட் கேட்டிருக்காங்களோ அதை வந்து கூட்டினா கிடைக்குமா அல்லது மைனஸ் பண்ணால் கிடைக்குமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து இந்த ஸ்கெட்சு மூலயமா தான் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. ஸோ இங்கே வந்து இங்கே இருக்கும் பொழுது நம்ம இந்த பாயிண்டில் கேட்கும்பொழுது எல்லாத்தையுமே ப்ளஸ் பண்ணால் தான் வரணுங்க தெரியணும். ஸோ அந்த கான்செப்டெலாம் நம்ம தெரிஞ்சால் தான் இதில் வந்து கரெக்டாக நம்ம ஃபார்முலா எழுதுனா ஆன்சரை வந்து யூ கேன் கெட். பட் டிக்கான ஃபார்முலாங்கிறது வந்து ஒரே ஃபார்முலா தான், தட் இஸ் எஸ் டிவைட் பை டேன் டீட்டா 1 டேன் டீட்டா 2. இதில் எது பெருசுங்கிறத பார்த்துட்டு, இதில் 10 டிகிரி 48 பெருசாக இருக்குது, அடுத்தது 9 டிகிரி 36 அது சின்னதாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ஃபார்முலா ஒன்று தான், பட் டீட்டா வந்து மாற்றி போடணும், அவ்வளோதான். ஸோ அதனால் மற்றபடி இப்போ ஸ்டேடியோ டேக்கோமெட்ரி ப்ராப்ளம் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். அடுத்து டேஞ்சன்ட் டேக்கோமெட்ரிலையும் 3 types ஆஃப் ப்ராப்ளம், ஒன்று எலிவேஷன் இருந்தால் டிப்ரெஷன் இருந்தால், போத் ஆங்கிள் பீயிங் ஆங்கிளாக எலிவேஷன் ஆகின எப்படி, போத் ஆங்கிள் பீயிங் ஆங்கிளாக டிப்ரெஷனாக இருந்தால் என்ன அப்படிங்கிற 3 types ஆஃப் ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். இந்த 3 types ஆஃப் ப்ராப்ளத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா, டிக்கான ஃபார்முலா ஒரே ஃபார்முலா தான், டிக்கான ஃபார்முலா காமன் ஃபார்முலா, அதில் எந்த சேஞ்சஸ் இல்லை, விக்கான ஃபார்முலா சேஞ்சஸ் இல்லை. பட் ஒன்லி திங், இந்த ஆர்எல் கால்குலேட் பண்ணுறது மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆர்எல் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஸ்கெட்ச் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூ ரெஃபர் த ஸ்கெட்ச் ஆல்வேஸ் அண்ட் மார்க் த ஆர்எல் ஆஃப் பெஞ்ச் மார்க் வேர் இட் வாஸ் கிவன். ஸோ அது எந்த பாயிண்ட்டுக்கு ஆர்எல் கொடுத்துருக்காங்கிறத வந்து நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணால் மட்டும்தான் அவன் கேட்ட பாயிண்டுடைய ஆர்எல் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் நம்ம டி கண்டுபிடிச்சிட்டோம், வி கண்டுபிடிச்சிடோம் மட்டும் முழுமையாக இல்லை. ஸோ அடுத்து ஆர்எல் கண்டுபிடிக்கணும். ஆர்எலுக்கு வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இந்த கேஸை பொறுத்தவரை நம்ம ப்ளஸ் பண்ணி போனால் கிடைக்க முடியும். ஸோ ஒவ்வொரு கேஸுக்குமே அந்த கேஸில் என்ன கேள்வி கேட்டிருக்கான்,
அங்கே எங்கே ஆர்எல் கொடுத்துருக்கோம், இந்த ரெண்டு ஃபேக்டரையும் வச்சு தான் நீங்கள் அடுத்தது கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதை கண்டுபிடிச்சிங்கன்னா இதையும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டுபிடிச்சலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த ஸ்டேடியா டேக்கோமெட்ரி ப்ராப்ளத்தை பொறுத்தவரை கம்ப்ளீட்டாக கொடுத்தாச்சு. ஸோ அது வந்து உங்களுக்கு எல்லாம் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். போர்டு எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை வந்து நல்லபடியாக நீங்கள் வந்து பண்ணணும் கேட்டுக்கிறேன். ஸோ அடுத்த எபிசோடில் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் ப்ராப்ளத்தை வந்து இப்போ பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் ப்ராப்ளம் வந்து ட்ரிக்னாமெட்டிக்கல் லெவலிங் அப்படிங்கிற யூனிட்டில் வரக்கூடிய அந்த ட்ரிக்னாமெட்டிக்கல் ப்ராப்ளத்தை பார்க்க போகிறோம்.